பாருங்க, நல்லா பாருங்க. இந்த ரோடு வந்து குருமலை வந்து கடம்பூர் போற ரோடு. எந்த தொகுதினா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி தொகுதி. நம்ம அமைச்சர் வந்து கடம்பூர் ராஜோட தொகுதி இது. இந்த ரோடு இப்ப மட்டும் இல்ல, கிட்ட இவர் 10 வருஷமா அங்கதான் அமைச்சரா இருக்காரு, அவன் எம்எல்ஏவா இருக்காரு. இந்த ரோடு இப்படித்தான் இருக்கு, 10 வருஷமா இப்படித்தான் இருக்கு. எவனக்காவது எழுந்துட்டு கிடக்குன்னா எங்கிட்டு கொண்டு போக முடியாது. பக்கத்துல என்ன சுடுகாடுன்னு வச்சு எரிச்சிட வேண்டியது. ஆஞ்சலுக்கு கொண்டு போகணும் நினைச்சவே கூடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரோடு. இல்ல பொலிரோல போனாலும் சரி, ஸ்கார்பியோல போனாலும் சரி, இந்த ரோட்ல போனோம்னா குருமலை இருந்து கடம்பூர் போது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும். அருமையா போகலாம். ரோடு பாலம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டர் ரோடு, 7 கிலோமீட்டரா இது. 7 கிலோமீட்டருமே இந்த மாதிரிதான் இருக்கும். ரோட்ல தாரே பார்க்க முடியாது. குருமலை இருந்து அதுக்கு அடுத்து கழுகலாசபுரம், பாரப்பட்டி, பொம்மலப்பட்டி, கடம்பூர் ரயில்வே கேட்டு, பருப்புக்கோட்டை, கடம்பூர் சொடல கோயில் வரைக்கும் இப்படிதான் இருக்கு. அவர் வீடு போற ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் ஊருக்கு போற வழியில பூரா பேண்ட் வச்சிருக்காங்க. திறமசாலிதான் டிரைவர், பஸ் டிரைவர். சரி, இதான் கிராமம் வில்லேஜ். இங்கேயாவது இப்படி இருக்கு, கோயில்பட்டிக்குள்ள மட்டும் இப்படி இருக்குன்னு பாத்தீங்க. கோயில்பட்டியில உள்ள போக போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன, எவ்வளவு கிட்ட ஜெயிச்சு வெளியில வர்ற மாதிரிதான் ஒவ்வொரு ரோடும். அவங்க போறது மட்டும் எங்கேஜ்ல போயிட்டு எங்கேஜ்ல வந்துருவாங்க, வீடு வரைக்கும் எங்கேஜ் தான். வண்டி வந்து 20 எல்லாம் போகணும், அதுக்கு மேல போக கூடாது. இந்த ரோட்ல 20க்கு மேல போகவே முடியாது. அதுக்கு மேல போனோம்னா அதுக்கப்புறம் உண்டை எங்க இருப்பாட்டி வண்டி தள்ளத்தை செய்யணும், இல்லைன்னா சைக்கிள் வாங்கிட்டு போறோம். ஏற்கனவே வந்து 15 பைப் கிடக்கு சைடுல. என்ன 1 இன்ச் பைப், 1.5 இன்ச் பைப், இப்ப கடைசியில பெரிய பைப் போனாலும் போட்டுருக்காங்க. தண்ணி வராதானே சத்தியமா. கோவில்பட்டில இருந்து வந்தா கோவில்பட்டில இருந்து நேரா குருமலை, குருமலையில இருந்து கடம்பூர். இந்த ரூட்டு உள்ள ரோடு இதுதான், இந்த ஒரு ரோடு. அங்க ரோட்டு சைட்ல வந்து நல்லா குளிதொண்டு வச்சிருக்காங்க, விழுந்தா அப்படியே உள்ள வந்துட்டு மூடிடலாம், ஆஸ்பத்திரியில வந்துட்டு போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் மந்திரி. போடுங்க போடுங்க சொல்லி ஏமாத்தி சுந்தரை தேடி ரோடுக்கு நல்லா இருக்கும். ஒரு அடியா இருந்தாலும் உருப்படி வேலை செய்ய மாட்டாங்க, இல்ல 4 அடி ஆகி போச்சு.
தெரியும்.